கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக நாம் கடந்து போகும்போது நம்முடைய இருதயம் பழைய நிலையில் இருக்கக்கூடாது. இப்போ உங்கள் குடும்ப கஷ்டம், வாழ்க்கை கஷ்டம், பிரச்சனைகள், போராட்டங்கள், வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் மனக்கண் முன்னாடி கொண்டு வராதிங்க. அவைகளை ஜெயிக்கிறதுக்கு தான் இப்போ கர்த்தரை கொண்டு வர போகிறோம். மனக்கண்ணில் எதை கொண்டு வரணும்? கர்த்தரை கொண்டு வரணும். கர்த்தரை கொண்டு வராமல் நீங்கள் உங்கள் மனக்கண்ணாடி உங்கள் பிரச்சனையை கொண்டு வந்து வச்சு, உங்கள் போராட்டங்களை கொண்டு வந்து வச்சு, உங்கள் பாவங்களை கொண்டு வந்து உங்கள் முன்னாடி வச்சுட்டு நீங்கள் இதெல்லாம் பெருசு கடக்க முடியாதுக்கிற எண்ணத்துக்குள்ளே நீங்கள் போன பிறகு ஆண்டவரே ரட்சியமன்னா ரட்சிக்க மாட்டார். சங்கீதக்காரனை போல சொல்லணும், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், பிரச்சனை எனக்கு பின்னாடி தான் இருக்கணும், பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் எனக்கு பின்னாடி இருக்கணும், எனக்கு முன்னாடி இருக்க வேண்டியவர் என்ன ஆண்டவர். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் செய்கிற தப்பு என்ன தெரியுமா? எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எனக்கு இப்படி போராட்டம் இருக்குது, என்னால் செய்ய முடியல, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத தூக்கி முன்னாடி வச்சிட்டீங்க. இதை பார்க்க பார்க்க என்ன வரும்னா, உலகத்தான் போல தான் பேசணும், 1, 2, 3 எல்லாம் வந்துடும், கலங்கி எல்லாம் போய் பேதி போயிடும். அவ்வளோ பிரச்சனைகள் உங்கள் முன்னாடி இருக்கு, ஆனால் அதை பின்னாடி வச்சுட்டு உங்கள் முன்னாடி ஆண்டவரை தூக்கி வச்சிங்கன்னா, ஆமீன் சொல்லணும். பார்வோன் பின்னாடி வந்தால் எனக்கு என்ன, என் முன்னாடி ஆண்டவர் போகிறாரு. முன்னாடி செங்கடல் இருந்தான்னு அதையும் வழியை திறந்து கொண்டு போவார். முன்னாடி ஆண்டவர் இருக்கிறத பார்க்கணும், அவன் பின்னாடி தான் இருக்கணும். உன் இருதயத்தை கொஞ்சம் ஆண்டவருக்கு முன்னாடி திருப்பேன், திருப்பி பாரு. உன்னை தவிர ஜெயிக்கிறதுக்கு வேறொருத்தி இந்த பூமியில் பறக்க முடியாது. ஜெயித்து கொண்டே இருக்கிற ஒரு ரகசியம்தான் இந்த ரகசியம். ஆனால் உங்கள் இருதயத்தை நீங்கள் வந்து தேவன் பேரில் திருப்ப முடியல. அதுக்கு காரணம் என்ன தெரியுனா, தேவனை பற்றி தான் சரியான அறிவு இல்லை. அதாவது இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டுட்டீங்க இல்லைங்களா, இதிலே திருப்தி அடைந்து விட்டீர்கள். இதற்கு மேலே ஒன்றுமே இல்லை, சரக்கு பைபிளில் இது ரெண்டு இருந்தால் நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம்னு நினச்சிட்டீங்க. இதுதான் உங்கள் இருதயத்துக்குள்ள சாத்தான் கொண்டு போன பயங்கர சதித்திட்டம். ரெண்டையுமே உள்ளே கொண்டு போயிட்டான், இயேசுவையும் கொண்டு போயிட்டான், பரிசுத்தாவையும் பெற்றுக்கோன்னு சொல்லிட்டான். பெற்றுக்கோன்னு சொல்லிட்டு பெற்றுக்கொண்ட பிறகு வீட்டில் போய் ஆவியில் நிரம்பவே விடலை உன்னை. நீ ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்த அன்னைக்கு மட்டும்தான் ஆவியில் நிரம்புற, நீ ஆவியானவரோடு உறவாடவே இல்லை. அதை சாத்தான் ஆப்பு வச்சுட்டான் உனக்கு. உண்மைன்னு ஒத்துக்கிட்டால் நீ தேவனுக்கு முன்னாடி, ஆமாண்டவரே நான் உமக்கு முன்னாடி தான் இருக்கிறேன், நீர் எனக்கு முன்னாடி தான் இருக்கிறேன்னு சொல்லு, கரங்களை உயர்த்தி சொல்லணும். ஆவியிலே நிரம்பலப்பா, ஆவியானவரோடு நான் உறவாடவே இல்லைப்பா, வேதத்துக்கு முன்னாடி நான் போகவே இல்லைப்பா, கர்த்தருடைய சமூகத்தில் நான் போகவே இல்லைப்பா, உங்கள் உதவியை நான் நாடவே இல்லைப்பா, என் திறமையில் தான் என் பிஸ்னஸை கொண்டு போயிட்டுருக்கிறேன், என் திறமையில் தான் என் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் நடத்தும்படிக்கு உங்கள் தயவை நான் நாடலைப்பா. இதுதான் நீங்கள் செய்த தோற்று போனதுக்கு காரணம். இப்போ சாத்தான் எவ்வளோ தந்திரமாக உள்ளவன்ட்டாங்கன்னா, யாரை ஏற்றுக்கொள்ள வச்சா? ஒரு சிலரை ஏற்றுக்கொள்ளவே விட மாட்டேங்கிறான். ஆனால் நீ ஒரு ஏமாளி, கோமாளி, ஏற்றுக்கொள்ளையும் வச்சுட்டா அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வச்சுட்டான். அதுக்கு பிறகு ஓ இஷ்டமாக உன்னை வாழ விட்டுட்டான். உங்ககிட்ட இருக்கிற ஆவியானோட விருப்பமே உன் வாழ்க்கையில் நிறைவேறலை. இதுதான் தோல்வியின் ரகசியம். அந்த தோல்வியின் ரகசியம்தான் இந்த சங்கீதத்தில் இருக்குது. முதலாவது 4வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் 17வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்யனுடைய பாதைகளுக்கு விளக்கமாய் என்னை காத்துக்கொள்கிறேன். இங்கே இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு பயங்கர பலவீனமான மனுஷன். அவனுக்கு முன்னாடி அருமையான அழகான பொண்ணு வந்து அப்படியே மயங்கிடுவான். இந்த சங்கீதத்தை எழுதினவன் தான்,
அவளுக்கு முன்னாடி அருமையான பிள்ளைகளே, இப்படி ஒரு தோல்வி அவங்ககிட்ட இருந்தாலும் அவனுக்கு முன்னாடி கோலியாத்து வந்தால் துணிஞ்சு எழுந்து போய் வெட்டிட்டு வந்துருவான். கத்திரன் கூட இருக்கிறார், வெற்றியும் அவன் கையில் தான் இருக்குது, தோல்வியும் அவன் கையில் தான் இருக்குது. இந்த சங்கீதக்காரன் எழுதுனதான் இந்த சங்கீதம். தோல்வியும் அவன் கையில் தான் இருக்குது. நீங்கள் எப்படி? அப்படியே தான் ஆகணும். அதைத்தான் மனுஷனுடைய செய்கைகளை குறித்து அப்படி சொன்னார். அதை என்னுடைய செய்கை குறித்து ஒவ்வொருத்தரும் தெரியும். என்னுடைய செய்கையை குறித்து நான் காத்து கொள்ளணும்னா உம்முடைய உதடுகளின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் இருக்குல்ல, அதை தாயா நான் பிடிச்சிக்கணும். தேவரீர் என்னை நோக்கி நீ சொல்லியிருக்கிற வார்த்தைகளை நான் பிடித்து கொள்ளும் போது என் பாதைகளுக்கு, துஷ்டனுடைய பாதைகளுக்கு அந்த வார்த்தைகளை நீ விலக்கி காத்துக்கொள்ளும். எந்த துன்மார்க்குன்னு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ரகசியம் யாருக்கு தெரியும்? தாவீதுக்கு தெரியும். ஆனால் இந்த ரகசியம் உனக்கு தெரியாது. எழுதி வச்சிருக்கிறது நீ படித்ததே இல்லை. தேவன் வாய் திறந்து பேசின வார்த்தைகள் அமை உன் கால்களை துஷ்டனுடைய பாதைக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். துஷ்டன் உன் கிட்ட நெருங்க அனுமதிக்காது, நீ துஷ்டனாக வாழவும் அனுமதிக்காது. நீயும் துஷ்டனாக வாழ முடியாது, நீ ஒரு துஷ்டன் கூட போகவும் முடியாது. ஒரு துஷ்டன் உனக்கு எந்த சதியும் செய்ய முடியாது. தேவனுடைய வாயின் வார்த்தைகள் அதுதான் நியாயப்பிரமாணம், அதுதான் நியாயப்பிரமாணம். அவர் காலத்தில் உங்களுடைய வாயின் வார்த்தைகளை, வாலிபன் தன் வழிகளை எதினால் காத்து கொள்வான்? தம்முடைய இருதயத்தில் உங்களுடைய வசனத்தை வைத்து தன்னை காத்து கொள்வதனாலே தான் வாலிபனுடைய வழிகள் சுத்தமாகும். இந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்குது. இப்போ நான் இந்த மனுஷனுடைய செய்கைகள்னு சொல்லியிருக்கு இல்லையா, நீங்களாம் யார்? ஆவியா மனுஷனா? முதல்ல நீங்கள் யார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஏழாவது வசனம் நீங்கள் படிக்கணும். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை நின்று உம்மது வலதுகரத்தினால் தப்பு வித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விலக பண்ணும். முதலாவது நீ யாருன்னா, தேவனை நம்புகிறவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவன். உனக்கே அது தெரியாது. நீ தேவனை நம்புகிற ஒரு பக்கம் ரைட்டு தான், ஆனால் நீ உன் மாம்சத்தின் செய்கைகள் என்ன தெரியுமா, தேவனை நம்புகிற மனுஷனுக்கு விரோதமாக நீ எழும்புகிறவன். தேவனை யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்கள அலட்சியம் பண்ணுவேன். அதனால்தான் சங்கீதம் 15 எழுதும்போது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அதிகமாய் கனம்படுத்துகிற மனுஷன் உங்களுடைய பர்வதத்தில் ஏறுவான்னு சொல்லி, கர்த்தருக்கு பயப்படுகிறவனை கனம் பண்ணுகிறவன் என்று. ஆகையினாலே நீங்கள் முதல்ல யார்? ஆனாலும் அப்படி இல்லைன்னா உன்னை பற்றி உனக்கு தெரியலன்னு அர்த்தம். வேதம் சொல்லுகிறது நீ கர்த்தரை நம்புறது உண்மைதான். ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு பக்கத்தில் கர்த்தரை நம்புறவர்களுக்கு விரோதமாக பேசின வார்த்தைகள் இருக்கு தெரியுமா? கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளை கர்த்தரை நம்புங்கன்னு சொன்னால், ஆமாம் அந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி ஊழியக்கார வார்த்தையை அசட்டை பண்ணது உண்டு தெரியுமா? கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற குணம் உன்னிடத்தில் உண்டு என்பதை நீ அறிந்து கொண்டு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை உன்னை சரிப்படுத்திக்கொள். அடுத்தது 17:9 வசனத்தை வாசிக்கலாம். என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய சட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். ரெண்டு காரியத்தை இந்த வசனத்தில் சொல்றார். ஒன்று ஒடுக்குகிறவர்கள், இன்னொன்று பிராண பகைஞன். பிராண பகைஞன், நீ மனுஷனாக இருந்தால் இதுலேயும் ரெண்டு பங்கு இருக்குது. ஒன்றை ஒடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க, நீ ஒடுக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. அப்போது நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறோம், என் நியாயத்தை கேளும்னு சொன்னால் உங்களை ஒடுக்கிறத பார்க்கத்தான் செய்ய, உங்களை நெருக்கிறத பார்க்கத்தான், உங்களுக்கு பிரச்சனை உண்டு பண்ணுறதை பார்த்துட்டு ஜெபிக்கின்றீங்க. ஆனால் நீங்கள் யாரெல்லாம் ஒடுக்கி யாரெல்லாம் வேதனைப்படுத்துறீங்க என்ன பண்ண மாட்டீங்க, பார்க்க தவறிட்டீங்க. நீதி பட்டயம் ஒரு பக்கம் தான், செங்கோல் வளையாது, தேவண்ட செங்கோல் வளையாது. நீ ஒடுக்கிறவனுக்கு முதல்ல நீ சரிப்படுத்தினா தான் உன்னை ஒடுக்கிறவனை கத்த சரிப்படுத்துவார்.
அதனால் உங்களிடத்துல ஒரு பக்கம் நீதி நிறையா இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களிடத்துல அநீதி அதுக்கு மேலே இருக்கு. அதை மனசாட்சியாக ஒத்துக்கிட்டு அந்த அநீதியை நீங்கள் ஆண்டவோட புறத்தில் போய் அறிக்கையிட்டு அதை ஒப்புரவாகி அதை சீர்பொருந்திட்டு அதற்கு பின்பு போய் நீங்கள் நீதியில் ஆண்டவரே எனக்கு நீதி செய்யுமையான்னு கேட்டிங்கன்னா இது நியாயம். அதனால் என் நியாயத்தை கேளுங்க ஆண்டவரேங்கிறான். என் நியாயத்தை கேளுங்க, முதல் வசனம் என் நியாயத்தை கேளுங்க. இப்போ நான் சொல்கிற நியாயமா நியாயமில்ல, மனசாட்சி இருக்கும் நல்ல உணர்வுள்ள இருதயம்னா நான் பேசுகிறத நியாயம்னு ஏற்றுக்கும். ஆமாம், நான் ஒடுக்குனவன், நான் துரோகம் பண்ணுவேன், நான் ஒருத்தனை ஏமாத்திருந்தா, நான் ஒருத்தனை கோவப்பட்டிருந்தா அவன் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே நீங்களே கேளுங்கப்பான்னு சொல்லுவான்ல. அப்போ ஆண்டவர் உனக்கு என்ன செய்கிறது? அடிக்க சொல்கிறியா, உதைக்க சொல்கிறியா, பல்ல கழட்ட சொல்கிறியா? அவங்க ஜெபத்தையும் நான் கேட்கணுமே. புரிஞ்சிச்சா? கொஞ்சம் அடக்கி வாசிக்கணுங்கிறது. நம்ம நீதியாய் நின்று கொண்டு நமக்காக நீதி செய்ய சொல்லணும். ஹல்லேலூயா. நம்மக்கிட்ட அநீதி இருக்கும்போது எனக்கு மட்டும் நீதி செய்யுங்கன்னா நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. லெஃப்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று வைக்கிற தேவன் அல்ல. அவர் எப்பக்கத்தில் திரும்பினாலும் நீதி உள்ளவர். ஹல்லேலூயா. ஆகையினாலே இப்போ அடுத்தது அருமையான பிள்ளைகளே, 9வது வசனமா அடுத்த வசனம் படிங்க. அவர்கள் நினைந்துண்ணி இருக்கிறார்கள், தங்கள் வாயினால் வீம்பு பேசுகிறார்கள். நீதிமான் போலியா பேசுறாங்க, பரிசுத்தவான் போலியா பேசுறாங்க, கர்த்தரால் அபிஷேகப்பட்டவங்க போலியா பேசுறாங்க, வாயில வீம்பு பேசுகிறார்கள். நான் எழுதலம்மா தாயே, நீ மன்னிச்சுக்கோங்க. எழுதுறது ஆவியானது, பேசுகிறது ஆவியானது, கேட்கறது ஆவியானவர் இருந்தால் நல்லா இருக்கும். கேட்கறதும் ஆவியானவராக கேளு, மாம்சத்தில் கேட்காத. உன்னையும் கத்திர அபிஷேகம் பண்ணி தானே வச்சிருக்கிறாரு. உணர்ந்து பார் மகளை, ஏன் கத்திரால ரட்சிக்க முடியலை? ஏன் கத்திரால உனக்கு உதவி செய்ய முடியலை? ஏன் கத்திரால இந்த பாவத்திலேருந்து உனக்கு விடுதலை இல்லை? ஏன் இந்த கஷ்டத்திலேருந்து விடுதலை இல்லை அப்படின்னா, உன் ஜபம் கேட்கப்பட்டாலும் நீதி செய்ய முடியலையே கத்திரால. இன்னொரு பக்கம் உன்னுடைய அநீதி வந்து தடுக்குதே. தடுக்குமா தடுக்காதா? ஹல்லேலூயா. அநீதி தடுக்குங்கிறத படிக்கணும்னா ஏசாயா 59:1-2 படிச்சுக்கோங்க. ரட்சிக்கக்கூடாதபடிக்கு என் கரம் குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடி என் செவிகள் மந்தமாகவும் இல்லை, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் எனக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது, உங்கள் பாவங்களே உங்கள் ஜபம் கேட்கக்கூடாதபடி அவை உங்கள் என் முகத்தை மறைக்கிறது என்று. கர்த்தருடைய பிள்ளைகள் இதை கவனிக்கணும். அதனால் அக்கிரமத்தை வச்சுக்கிட்டு நான் தேவனே 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 எத்தனை வருஷையாக அவங்ககிட்ட தேவன் தேவன் கேட்குறது, ஒரு நாளாவது உங்கள் காதில் விழுகாதா அப்படின்னு அவர்கிட்டே முறையிடுகிறையே. வேதம் என்ன சொல்லுது? உன் அக்கிரமம் இருந்தால் அவர் காதில் விழுகாதுன்னு தானே சொல்லியிருக்கு. நீ உங்கள் அக்கிரமத்தை நீக்கிட்டுல நீ அவர்கிட்ட போயிருக்கணும். உன் அக்கிரமத்தை நீக்கிறதுக்கு தானே இயேசு ரத்த சிந்தினார். மறுபடியும் போய் அக்கிரமத்தை தூக்கி முன்னாடி வச்சுக்கிட்டு இயேசுவே இயேசுவேன்னு சொன்னால் எப்படிங்க உன் ஜபம் கேட்கப்படும்? தப்பு தப்புக்கு மேலே தப்பு பண்ணுறீங்களே, இதுதான் உங்கள் மனுஷிய குணம். நீங்கள் தெய்வீகத்தில் நடக்கத்தான் உங்களை அழைச்சாரு, நீங்கள் பரலோகத்தின் பிள்ளைகளாக நடக்கத்தான் உங்களை அழைச்சாரு ஒழிய, நீங்கள் மறுபடி மறியும் மாம்சமானவனாகவே வாழ உங்களை அழைக்கலை. மாம்சம் இந்த தப்பை தையத்தான் செய்யும். அதனால் மாம்சத்தின் அந்த ஒவ்வொரு செய்கைகளையும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கடந்து போங்க, கத்து உதைச்சுவார். அடுத்தது 11வது வசனம் படிங்க. நாங்கள் செல்லும் பாதைகளில் இப்பொழுது எங்களை வளைந்து கொண்டார்கள், எங்களை தரையிலே தள்ளும்படி அவர்கள் கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. இப்போ பாதைகளில் வளைந்து கொண்டாங்கள், தரையிலே தள்ளும்படிக்கு அவருடைய கண்கள் எப்படா இவளை கீழே விழுக்காட்டலாம், எப்போ இவ கீழே விழுவா அப்ப அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. கிளம்பியாச்சு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்போ எப்போ எப்போன்னு காத்துட்டே இருக்கிறியே. அப்போ நீ எப்போ விழுவன்னு காத்துட்டு இருக்கிறக்கு ஆள் இருக்கும்ல? நீ அடுத்த ஆளை எதிர்பார்த்தேன்னா நீ விழுகிறதையும் பார்த்துட்டு இருக்க இன்னும் 10 பேர் இருப்பாங்கள. அதனால கவனமாக இருங்க. உங்களுக்கு மட்டும் எதிரி இல்லைன்னு நினைக்காதீங்க. நீங்களும் எதிரியாக இல்லாமல் இருந்தால் தான் உங்களுக்கு எதிரி இருக்காது.
நீங்கள் உங்களை அறியாமலே மற்றவர்களுக்கு யாராத்தான் இருக்கிறீங்க அப்படிங்கிறத இப்போ சொல்லித்தரேன். அடுத்தது அருமையிலே 12 வசனம் படிங்க. பீறுகிறதற்கு ஆவலுள்ள சிங்கத்துக்கும் மறைவிடங்களில் பதிவிருக்கிற பாலசிங்கத்துக்கும் ஒப்பாயிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற இந்த தேவ மனுஷன் எப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. பீறுகிறவன், பதுங்குகிறவன், விளத்தழுகிறவன், விரோதியானவன், ஜென்ம பகைஞன், சதி செய்கிறவன், கபடு செய்கிறவன், கூட இருந்துக்கிட்டே காட்டி கொடுக்குறவன் அப்படின்னு ஒரு கூட்ட ஜனங்களே இவனுக்கு விரோதமாக இருக்கிறாங்களா சொல்லிட்டாரா? சொல்லிட்டு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சொல்கிற வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிங்க. அமைய 7 திரும்ப படிங்க. உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களில் நின்று உம்மது வலதுகரத்தினால் தப்பு வித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விலக பண்ணும். ஆமேன். இத்தனை சூழ்நிலையில் நான் உம்மை நம்பி இருக்கிறேன். இத்தனை எதிரிகள் என்னை சூழ்ந்திருக்கும் போது, இத்தனை சதித்திட்டங்கள் என்னை சூழ்ந்திருக்கும் போது, இத்தனை விரோதிகள் என்னை சூழ்ந்திருக்கும் போது, கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன். ஹலலூயா ஹலலூயா. உம்மை நம்பி இருக்கிறேன் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த சொல்ல நீங்கள் இப்போ 1 படிங்க. கர்த்தாவே, நியாயத்தை கேட்டவர்களும் என் கூப்பிடுதலை கவனியும், கபடமில்லாத உதடுகளில் நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவிகொடும். நான் இப்போ ஜெபிக்கிறேன், இதை கொஞ்சம் கேட்டு பாருங்க, கேட்டு பாருங்க ஆண்டவரே, உமுக்கே அது நியாயம்னு தெரிஞ்சால் எனக்கு உதவி செய்யுங்க. இப்போ என் நியாயம் என்னை சுற்றிலும் இப்படி மனுஷர்கள்லாம் வளைஞ்சிக்கிட்டாங்க. இப்போ நான் ஒரு நியாயம் சொன்னேன், இது தாவீது சொன்ன நியாயம், நான் உங்கள் நியாயத்தையும் சேர்த்து இழுத்தேன். ஆனால் அது அதில் இல்லை இல்லை, அது ஆவியானவர் கொண்டு வந்தது. இப்போ உங்க சொல்லுங்கள், ஆண்டவரே நான் யாருக்குமே சத்ருவாக இல்லை, நான் யாருக்கும் பிராண பகையின் இல்லை, இதுதான் என் நியாயம். நான் யாரையும் பீறலை, பீறதுக்கு பதிவிருக்கவும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கை வைத்து எல்லையிலே சொல்லுங்கள், என் நியாயத்தை உமக்கு முன்னாடி கை உயர்த்தி காட்டுறையா. என் ஜெபத்தை கேளுங்க, என் நியாயத்தை உங்க முன்னாடி வைக்கிறேன். அவன் வைக்கிறான்ல, இத்தனை மனுஷங்கள் என்னை பீடுறாங்க, இத்தனை உபத்திரம் இருக்கு, இத்தனை முறையிடுதல் இருக்கு, இத்தனை போராட்டம் இருக்கு, இத்தனை கலக்கம் இருக்கு அப்படின்னு அவன் வைக்கும்போது என் நியாயத்தையும் சொல்லுங்க. நானும் யாருக்கும் முறை இல்லை, யாருக்கும் சத்ருவாயில், நான் யாரையும் வேதனைப்படுத்தலை, நான் யாரையும் களங்க பண்ணலை, யாரையும் துன்பப்படுத்தலை, யாரையும் துக்கப்படுத்தலை, யாரையும் இடர பண்ணலை, யாரையும் வழிமாறி போக பண்ணலை, இது என் நியாயம். கர்த்தருடைய வார்த்தையின்படி உடன்படிக்கை பெட்டியை தோளில் சுமந்துட்டு போகிறது நியாயம், மாட்டு வண்டியில் ஏற்றிட்டு போகிறது, புது மாடு வாங்கி ஏற்றுறது நியாயம் இல்லை. என் உடன்படிக்கையை படித்து அதன்படி செய்கிறதா நியாயம், என் உடன்படிக்கையை வீட்டில் போர்டு போட்டு மாட்டி வச்சுக்கிறது நியாயம் இல்லை. இப்படின்னு நிறைய நியாயங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்போ உங்கள் நியாயத்தை சொல்லுங்களேன்னு கேட்குறேன். தாவீது சொல்கிறார், என் நியாயத்தை கேளுங்க ஆண்டவரே அப்படின்னு. இப்போ நியாயத்தை 2 வசனம் படிங்க. உம்முடைய சந்நிதியில் நின்று என் நியாயம் வெளிப்படுவதாக, உம்முடைய கண்கள் நியாயமானவைகளை நோக்குவதாக. உம்முடைய சந்நிதியிலிருந்து என் நியாயத்தை நீங்களே வெளிப்படுத்தி காட்டுங்க. நீங்கள் சொல்லணும், என் நியாயத்தை நீங்கள் வெளிப்படுத்தி காட்டுங்கய்யா, எங்கள் ஊருக்குள்ளே எல்லாருக்கும் தெரியட்டும், எல்லா மனுஷனும் பார்க்கட்டும் என் நியாயத்தை. நான் ஒழிச்சு ஒழிச்சு அந்த ரங்கத்தில் செஞ்ச நியாயத்தை பூரா இப்போ வெளியே வச்சம் போட்டு காட்டுங்கயான்னு சொல்ல முடியுமா? நான் ஒழிச்சு ஒழிச்சு அந்த ரங்கத்தில் இருக்கிற பாவங்களை அமையும் வெளிச்சத்தில் கொண்டு வாங்கயான்னு சொல்லுவீங்களா? உங்களால் நியாயத்தை பேசுங்க. நான் யாருக்கும் தெரியாமல் அந்த ரங்கத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை ஆண்டவரே உம்முடைய பரத்திலிருந்து வெளிச்சம் போட்டு காட்டுங்கயான்னு சொல்ல போகிறீங்களா? அல்லது யாருக்கும் வலது கை செய்கிறத இடது கைக்கு தெரியாமல் ஆண்டவரே அந்த ரங்கத்தில் நான் தான தர்மங்களை பண்ணேன், அந்த ரங்கத்தில் ஜோமன்னேன், அந்த ரங்கத்தில் தேவனோடுக்குள்ள வாழனேன், அந்த ரங்கத்தில் தேவனுக்கு பிரியமானதை செஞ்சேன், இப்போ என் நியாயத்தை வெளியே கொண்டு வாங்கயான்னு ஜெபிக்க முடியுமா? ஜெபத்தை குறித்து ரொம்ப பேசுகிறவங்கிட்ட தான் நான் பேசுகிறேன். உன் ஜெபத்தில் பிழை உண்டு. ஏன் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட தாவீது சொல்றாரு, என் நியாயத்தை நீங்க வெளியே கொண்டு வாங்க, என் நியாயத்தை வெளிச்சம் போட்டு காட்டுங்க, எல்லாரும் பார்க்கட்டும் அப்படிங்கிற நம்ம நியாயமும். நம்முடைய நியாயம் என்ன தெரியுமா? அநீதியெல்லாம் மறைச்சு ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு செஞ்ச தர்மத்தெல்லாம் ஊரெல்லாம் நம்மளே விளம்பரம் பண்ணிட்டு வந்திருக்கோம்.
நாமளே போய் அங்கே போனேன்னா இத்தனை பேய் ஓட்டிட்டேன், அங்கே போனேன்னா அவங்களுக்கு இத்தனை உதவி செஞ்சேன், நான் இவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தேன், இவங்களுக்கு தண்ணீர் வாய்ச்சி கொடுத்தேன், இவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மம்மதையில் பேசிட்டு வந்துட்டோம். ஆனால் அக்கிரமம் பண்ணதெல்லாம் சொல்லியிருக்கணும்லப்போ, அந்தரங்கத்தில் செஞ்சதெல்லாம் சொல்லியிருக்கணும்ல, யாருக்கும் தெரியாமல் கத்தருக்கு விரோதமாக செஞ்ச காரியங்களையும் சொல்லியிருக்கணும்ல. அதை மூடி மறைச்சா இதுதான் நம்முடைய நியாயம். தவறுகளை மூடி மறைத்து விட்டு நன்மைகளை மட்டும் பெருசாக பேசிடுறது, இது நம்முடைய நியாயம். ஆனால் தாவீதோட நியாயம் அது இல்லை. ஏன் சத்துருக்கள் எவ்வளவாக இருக்கிறாங்க, ஆனால் நான் யாருக்கும் சத்ருவாக இல்லை ஆண்டவரே. என்னை பீறுகிறவங்க யாரால இருக்கிறாங்க, நான் யாரையும் பீறல ஆண்டவரே. அப்படி சொல்லி ஜெபிக்கிற ஒரு காரியத்தை நம்ம காக்கிறோம். அடுத்தது 4வது வசனம் 3வது வசனம் நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர், என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். என்னை புடமிட்டு பார்த்து என் இருதயம் உமக்கு முன்னாடி நேர்மையாக இருக்கிறது. மகளே மகளே, என்ன தான் கை நீட்டி பேசுகிறேன், தேவனே என்னை புடமிட்டு பாரு, யாருக்கு நான் கபடு உள்ளவன் அல்ல. என் இருதயத்தில் ஒன்று வச்சுக்கிட்டு, என் மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு, என் மனசுக்குள்ளே நினைவுகளை வேற வச்சுக்கிட்டு நான் இன்னொருத்தவங்கிட்ட நல்லவங்களை போல் ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே வரல. வீட்டுக்குள்ளே போகும்போது ஒரு எண்ணம், வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஒரு எண்ணத்தெல்லாம் போகவும் இல்லை வரவும் இல்லை. நான் போனது இதுக்காக, நான் திரும்பி வந்தது இதுக்காக. தெளிவாக சொல்ல முடியுமா, என் இருதயத்தை நீர் புடமிட்டு பார்த்தோம். ஆண்டவரே, நீங்கள் பிசாசு அனுப்புனீங்க, கல்லை அப்பமாக்கி சொல்லி புடமிட்டீங்க, அந்த பிசாசத்துக்கு என்னை உப்பருகி மேலே கொண்டு வச்சு கீழே குதிக்க சொல்லி என்னை புடமிட்டீங்க, ராஜ்யத்தில் இருக்கிற மேன்மைகளெல்லாம் எனக்கு கொண்டு வந்து ராஜ்யத்தின் மகிமையெல்லாம் எனக்கு முன்னாடி வச்சு அதையெல்லாம் எடுத்துக்கிடான்னு சொல்லி என்னை ஆசை காட்டினீங்க, எப்படி புடமிட்டு நான் சுத்த பொண்ணாக இருக்கிறையா, என் இறுதியை சுத்தமாக இருக்கிறதையா. ஹலலூயா. இப்போ 13வது வசனம் படிங்க. கர்த்தாவே, நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும். கர்த்தாவே, என் ஆத்துமாவை துன்மார்க்கனுடைய கைக்கு உம்முடைய பட்டயத்தினால் தப்புவியும். நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரன் இல்லை. என்னை சோதிச்சு பார்த்தீங்க, என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு உனக்கு தெரியும். யார் மேலேயும் கசப்பு இல்லை, யார் மேலேயும் கோபம் இல்லை, யார் மேலேயும் வைராக்கி இல்லை. உங்களோட வார்த்தையின்படியே வாழ்ந்துட்டுருக்கிறேன், உங்களோட வார்த்தையின்படியே நான் செய்துட்டுருக்கேன். எதையும் நியாயம் இல்லாமல் என் இஷ்டப்படி என் சுயநலமாக எதையும் செய்யலைங்கிறத நீங்கள் சோதிச்சு பார்த்துட்டீங்க. இப்போ நீங்கள் எழுந்திருங்க ஆண்டவரே, என் சத்ருவ மடங்கடிய மாட்டவர் சொல்கிறேன்னா. ஜெபா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, நீங்கள் என்னவென்னா முட்டி போட்டவுடனே ஆண்டவரே அவன் பேசிட்டான், அவனை ஒரு கை பாருங்கள் நான் உங்கள் பிள்ளை அப்படிங்கிறீங்க. நீங்கள் சொல்ல போகிறது அதுதான். ஆனால் அவன் என்னென்ன சொல்ல, என் நியாயத்தை பாருங்கள், என்னை நல்லா சோதிச்சு பாருங்கள், எனக்கு யார் மேலேயாவது வருத்தம் இருக்கான்னு பாருங்கள். யார் மேலே இல்லைங்கிறது தெரியும், நான் உங்கள் வார்த்தையை கடுகளை கூட மீறலைங்கிறத பார்த்துக்குங்க, நான் உங்களுக்கு பிரியமாக நடக்கிறேன்னு பாருங்கள். என் இறுதியை முன்னீர் கொடுத்த நீதி அப்படியே காத்துட்ருக்குது ஆண்டவர், நீர் கொடுத்த பரிசுத்தத்தை காத்துட்ருக்குது, நீர் கொடுத்த சபையில் எல்லாருக்கிட்டையும் நான் அன்பாக இருக்கிறேன். நீங்கள் வேணும் என்னை சோதிச்சு பாருங்கள், ஒருத்தருக்கிட்ட கூட நான் அன்பு காட்டாமல் இல்லை, நான் வார்த்தையின்படி எல்லார் மேலேயும் அன்பாக இருக்கிறேன் ஆண்டவரே. அதனால என் சத்துருக்கு விரோதமாக எழும்பு ஏன் சொல்ல முடியுமா, என் சத்துருக்களுக்கு விரோதமாக எழுந்தருளும் ஆண்டவரே. எந்திரிப்பாரா எந்திரிக்க மாட்டாரா? இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சுல. இப்போ நான் சில கடைசி வசனம் படிங்க. நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். ஹலலூயா. இப்போ இதுவரைக்கும் உங்களை பற்றி பேசினேன், உங்கள் எதிராளிகளை பற்றி பேசிட்டேன், நீங்கள் மனிதர்கள் என்பதை நிரூபிச்சிட்டேன், உங்களோட ஜெபம் கேட்கப்படலைங்கிறதுக்கு ஹானித்தரமான உண்மையை கர்த்தருடைய ஆவியானவர் காட்டிட்டார். இப்போ இந்த சங்கீதத்தில் இன்னொரு பகுதியை நான் உங்கள்கிட்ட காட்டணும். இந்த ஜெபம் தாவீதின் ஜெபம் அல்ல, இந்த ஜெபம் தாவீதின் வார்த்தைகள் அல்ல, தாவீது இந்த அளவு சொல்கிறது அளவுக்கு தாவீது எடுத்த நீதி கிடையவே கிடையாது. ஆகையினாலே இந்த ஜபம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய ஜபம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய ஜபம். இது தீர்க்க தரிசனமாய் தேவன் ஜபித்த ஜபத்தை கல்வாரி சிலுவைக்கு முன்பாக கெத்செமனே தோட்டத்தில் ஜபிக்க போகிற ஒரு ஜபம். இந்த ஜபத்தை அவர் வேற மாதிரி பண்ணார்,
ஆனால் தீர்க்க தரிசனத்தில் ஃபுல் டீட்டெயில்ஸாக இருக்குது. ஹல்லேலூயா. மனுஷர்கள் ரோதிக்கிறாங்க, மனுஷர்கள் பதிவு இருக்கிறாங்க. எப்போ தள்ளலாம் அந்த வார்த்தையை நீங்கள் நல்லா படிங்க. என்னை 9வது வசனம் படிங்க. என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். இதுதான் கெத்செமனே. என்னை காப்பாற்றுங்கப்பா. இந்த மனுஷர்கள் பீற போகிறாங்க, பீஸ் பீஸாக என்னை எடுக்க போகிறாங்க, ரத்த வெள்ளத்தில் போட போகிறாங்க. ஆண்டவரே, உயிர் போகாமல் துடி துடிக்கிறது, நான் தொங்க போகிறேன். என்னை காப்பாற்றும் ஆண்டவரே. நீர் என்னை சோதித்து பார்த்தீங்க, என்கிட்ட ஒரு பாவம் இல்லை. ஆண்டவரே, ஊழியத்துக்கு போவானா போகமாட்டானான்னு சோதிச்சிங்க. திரள் கூட்ட ஜனம் வந்த உடனே, ஐயா இவங்க கல்லறித்து அறிவாங்கன்னு ஓடி போயிடுவானா ஓடி போக மாட்டான்னு சொல்லி ஒரு கூட்ட ஜனத்தை என்கிட்ட அனுப்புனீங்க. நானும் ஒரு கூட்ட ஜனத்துக்கு முன்னாடி நின்று நம்மளோட வார்த்தையை பேசுனேன். ஐயா, இவங்க கல்லெடுத்து அடிப்பாங்கன்னு பயப்படலை. நீர் என்ன சொல்ல சொன்னீர் அதை சென்னையா? ஆண்டவரே, இவங்க பரிசெயராக இருந்தான்னு, சதுசெயராக இருந்தால், வேத பாரகராக இருந்தான்னு, இவங்க என் உபதேசத்தை ஏற்றுக்கொண்டான்னு, ஏற்றுக்கொள்ளாட்டி என்ன, இவங்க என்ன மரண பள்ளத்தாக்கில் தள்ளினாலும், தேவனே நீ செய்ய சொல்ல சொன்னதை நான் சொன்னேன். ஆண்டவரே, எப்படிப்பட்ட சோதனையில் நின்னார் தெரியுமா? இப்படி நிறைய சோதனை இருக்குது. ஆண்டவரே, ஒரு பிசாசு ஓட்டுனேன் நல்லதுதான், இப்போது 6000 பிசாசு ஒருமிக்க வந்து ஒருத்தன் நின்றுக்கிட்டு இருக்கிறான், அவனை ஓட்டுவானா பின்னாடி போயிடுவாரான்னு என்னை சோதித்து பார்த்தீங்க. ஆண்டவரே, என்ன சோதித்தீங்க ஆவியானவரை? லேகியோன் பிசாசுக்கு முன்னாடி கொடுத்து, ஆனால் லேகியோன் பிசாசுக்கு நான் எதிர்த்து நின்று அந்த மனுஷனை பிசாசின் பிடிந்து விடுவித்தேன். ஆண்டவரை, சுத்த இருதயத்தோடைய நியாயத்தை உமக்கு முன்னாடி வைக்கிறேன். ஹல்லேலூயா. நியாயம் ஜேசுவராக பேச மாட்டாரா? ஐயோ பிசாசா, பாஸ்டர் கூப்பிடு அப்படின்னு ஓடுன நீ எங்கே? 6000 பேர் இருந்தாலும் வந்து பார் சாத்தான்னு சொன்ன இயேசு எங்கே? புடமிட்டு பார்த்தும் குற்றம் கண்டுபிடிக்க முடியல. யூதாஸ் என்னை காட்டி கொடுப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆண்டவரே, இனிமேல் இவங்கிட்ட பேசக்கூடாதுன்னு நான் ஒதுங்கி போகலை. என்னை புடமிட்டீங்க யூதாசா காட்டி கொடுக்க வச்சு. அப்பவும் என் நேசிக்கிறானா என்பதை என்னை சோதிச்சு பார்த்தீங்க. ஆண்டவரே, சொல்ல முடியுமா? முடியாதா? சொல்ல முடியுமா? முடியாதா? ஆண்டவரே, கூடவே இருந்து சதி செய்கிறவனுக்கு, ஆண்டவரே நான் நேசிக்கிற ஒரு நேசத்தை காட்டுறானா காட்டலையா என்று சொல்லி நீங்கள் என்னை சோதித்து பார்த்தீங்க. பரலோக தந்தையே, அந்த சோதனையிலையும் அவனை நான் சிநேகிதனாகவே பார்த்தேன். ஆண்டவரே, ஒருவன்கிட்ட கூட அந்த சிநேகிதனை காட்டி கொடுக்கல. ஆண்டவரே, எவுத்தம இருதயத்தோடு மக்கள் முன்னாடி நிற்கிறேன். ஆண்டவரே, இது யாருடைய ஜபன் இப்போ தெரியுதா உங்களுக்கு? யாருடைய பிரேயர்னு தெரியுதா உங்களுக்கு? என்னை சோதித்து பார்த்து சிலுவையில் மறிக்கிறானா மறிக்க மாட்டானா, பின் வாங்குவானா பின் வாங்க மாட்டானான்னு சொல்லி சோதித்து பார்த்தீங்க. ஆண்டவரே, உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறத தவிர என் ஜீவன் பெருசில்லைன்னு என் உத்தம இருதயத்தோடு சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, அதுலேயும் நான் தான் ஜெயிச்ச ஆண்டவர். எங்கள் சோதனையில் இப்போ யாரை பற்றி சொன்ன தீர்க்க தரிசனம் தெரியுதா? மனுஷர்களாகிய நீங்கள் இயேசுவை பீறி கொண்டிருக்க, இயேசுவை பழி வாங்கி கொண்டிருக்க, இயேசுவுக்கு சதித்திட்டம் செய்து கொண்டிருக்கிற மனுஷர்களாகிய நீங்கள் எத்தனை சூழ்நிலையில் உங்களை நேசித்து கொண்டே இருக்கிறார் இன்று வரைக்கும், இனிமேலும் நேசிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ காசுக்காக காட்டி கொடுத்துட்டு போனாலும், நீ 6000 லேகியன் பிசாசை போட்டுட்டு கிழிச்சுக்கிட்டு நின்னாலும், ஹல்லேலூயா, கர்த்தர் உன்னை விட்டு பின்வாங்குவதில்லை. உண்மையில் வை தன்பில் இருந்தவர் பின்வாங்குவதில்லை. எனக்கு தான் படகு ஓட்ட தெரியும், இயேசுவை ஒத்திக்க நானே என் குடும்பத்தை நடத்திக்கிறேன்னு சொல்லிட்டு நீயே நடத்தி போராட்ட போயில் போய் சிக்கினாலும், நான் அமைதியாக உன் படகுல தான் இருப்பேன், உன் படகை விட்டு வெளியே போக மாட்டேன். நீ எப்போ என்னை எழுப்புவாயோ அப்போ அந்த காற்றையும் கடலையும் அதட்டி உனக்கு விடுதலை தர்றக்கு, உன் படகுல நான் உன் கூட தான் இருப்பேன் என்று சொல்லி செய்து கொண்டே இருக்கிற ஆண்டவர், செய்து கொண்டே இருக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. இருக்கிறாரா இல்லையா? ஆனால் நீ படகு ஓட்டி படகு ஓட்டி படகு ஓட்டி எங்கே கொண்டு விட்டுருக்குற? ஹல்லேலூயா. எங்கே கொண்டு விட்ட? கீழ்காற்று வந்து அடிக்குது இல்லை, இப்போ மேல்காற்றும் அடிக்கும். மேல்காற்று அடிக்கும், கீழ்காற்று அடிக்கும், ரெண்டு காற்றுக்கு நடவில் நீ மாட்டிக்குது. படகு நீ ஓட்டாத மகனே, ஆண்டவர் உனக்கு ஒரு முன்மாதிரியை வச்சிருக்கிறார். ஒருவேளை இயேசுவும்
நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன் என்று சொல்லியிருக்கிறபடினாலே இந்த சோதனையில் அவர் ஜெயிச்சதுனால நாமும் பாடுள்ள மனுஷர்கள் நிச்சயமாக ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் அமைங்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் நம்மை போல மாம்சத்து இரத்தத்தை உடையவராய் வந்து ஜெயிச்சிருப்பார். ஆனால் நாமளும் மாம்சத்து இரத்தத்தை உடைய நாம் இன்றைக்கு ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபைகள் பெருகட்டும். அருமையான கர்த்தர், என் நீதியிலே நான் நிலைத்து நிற்கிறேன். என்னை நீங்கள் எதுக்கு இந்த பூமியில் தெரிந்து கொண்டீங்களோ, எதற்கு இந்த பூமியில் அனுப்புனீங்களோ, எனக்காக நான் இங்கே வந்தேனோ, எதற்காக நான் இந்த காரியத்துக்கெல்லாம் நெருங்கினேனோ, அதில் இதுவரைக்கும் கரெக்டாக நிற்கிறேன். என் நீதியில் நான் நிற்கிறேன். மகனே, உன்னை எதற்காக ஆண்டவர் அபிஷேகம் பண்ணார் தெரியுமா? அழைத்த அழைப்பும் கிருபையின் வரங்களும் மாறாதது என்று உனக்கு தெரியுமே. உன்னை எதற்காக அழைத்தார் என்பது தெரியுமா? உன்னை எதற்காக தேவனோடு தேவன் குடும்பத்தில் ஒரு அங்கமாக இணைத்தார் தெரியுமா? உன்னை எதற்காக உன்னதமானுடைய மறைவில் சர்வ வல்லவருடைய நெல்லில் கொண்டு வந்தார் தெரியுமா? நீ இதில் உத்தமமாய் நிற்கணும். வெளியே இருந்து சொந்தங்கள் ஆசை காட்டினாலும், பந்தங்கள் ஆசை காட்டினாலும், வெளியே இருந்து உறவுகள் உன்னை வாவான்னு கூப்பிட்டாலும், வெளியே இருந்து பணம் வேலை பதவி, நீ சபை விட்டு வா, ஆராதனைக்கு போகாத, இல்லைன்னா வேலை தர மாட்டான், சம்பளம் கிடக்க மாட்டான்னு சொல்லிட்டு வெளியே இருந்து விசுவாசம் உன்னை வா 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 வாவான்னு கூப்பிட்டாலும், என் உத்தமத்தில் நான் வலுவ மாட்டேன். சபை கூடி வருகிறதை விட்டு விட மாட்டேன். உத்தமத்தில் நிற்கிறியான் பாரு. வெளியே இருந்து சொந்தங்கள் கூட்டுச்சு, வேலை இல்லைன்னு சொல்லிடுவான், கட்டாயம் வேலைக்கு வந்தே ஆகணும்னு சொன்னா அப்படின்னு அந்த எஜமானனாய ஒரு மனுஷண்ட வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தையே, பரலோகத்தின் தேவன் சபை கூடி வருகிறதை விட்டு விடாது என்று சொல்லி பரத்திலிருந்து இறங்கி வந்து ஜீவனை கொடுத்து உனக்கு வாக்கு கொடுத்தாரே, அந்த வார்த்தையை நீ அல்லல் தட்டி விட்டு, அருமையான பிள்ளைகளே, நீங்க வந்து எஜமான் சொன்ன வார்த்தை, அந்த கம்பெனி மேனேஜர் சொன்ன வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அந்த காசுக்காக போனீங்கல்ல. தானியலை போல என் பதவி போனாலும் பரவாயில்ல, என் உயிர் போனாலும் பரவாயில்ல, சிங்க கெவிக்குள்ளே போனாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலக மாட்டேன், ஒரு மனுஷனை நான் பணிந்து கொள்ள மாட்டேன் நின்றிருந்திருக்கணும். நின்றுப்பாயானால் உன் நீதி கர்த்தர் செங்கோலாய் கொடிகட்டி பறக்க வச்சிருப்பார். அழைத்தது இதுக்குத்தான், பயப்படுறதுக்கல்ல, தைரியமாக நிற்கிறதுக்கு தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு தேவன் பயத்தை கொடுக்கல, பலத்தை கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, எனக்கு தேவன் பயமுள்ள ஆவியை கொடுக்கல, இந்த பிரச்சனையை கண்டு பயப்படும்படியான ஒரு ஆவியை கொடுக்கல, இந்த மனுஷர்களை கண்டு பயப்படும்படியான ஒரு ஆவியை கொடுக்கல, இந்த சூழ்நிலை கண்டு பயப்படும்படியான ஒரு ஆவியை கொடுக்கல, இந்த பலவீனத்தை கண்டு பயப்படும்படியான ஆவியை கொடுக்கல, இந்த கடனை கண்டு சோர்ந்து போகத்தக்க ஒரு ஆவியை கொடுக்கல. தேவன் இத்தனை ஆமே ஆமே கட்டுகள் நிறைந்த, சோதனை நிறைந்த, பாடுகள் நிறைந்த, எல்லாரும் கைவிட்ட நிலையிலும் கூட என்னை பயப்படாதபடி நிற்கும்படி தேவன் தைரியமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் ஐயா. திடதை மாணிக்கும்படி பலவானுடைய ஆவியை கொடுத்திருக்கிறார் ஐயா. எல்லாவற்றையும் எதிர்த்து நின்று ஜெயிக்கும்படியாய் தேவன் எனக்கு அபிஷேகம் தந்திருக்கிறார் என்று சொல்லுகிறதே என்னுடைய நீதி, உன்னுடைய நீதி. நிக்க தவறிவிட்டாய். தேவனாய கர்த்தர் ஆவியாய் உன்னிடத்துல இறங்கி வந்திருந்தும் ஆவியான தேவனை தள்ளி விட்டுட்டு உனக்காக மரித்துயிர்த்தெழுந்த இயேசுவையே நம்பி நின்று கொண்டிருக்கிறாய். ஆவியான தேவன் உன்னோடு கூட தான் இருக்கிறார். சிங்கு கெபில போட்டாலும், தீச்சுனையில கட்டி போட்டாலும் வல்லதேவன் என்னோடு கூட இருக்கிறீர். பயப்பட மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், என்னோடு இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. நான் ஒரு வார்த்தை சொன்னா அப்படியே நிறைவேறும் என்று, அந்த மலையை பார்த்து சொன்னா நிறைவேறும் என்று எனக்கு தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரம் தான் பரிசுத்தாவி, அந்த ஞானம் தான் பரிசுத்தாவி, அந்த வல்லமை தான் பரிசுத்தாவி, அந்த பலம் தான் பரிசுத்தாவி, அந்த ஜீவன் தான் பரிசுத்தாவி, அந்த நம்பிக்கை தான் பரிசுத்தாவி. இது எல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஆயுசு சிலுவைக்கு முன்னாடி நின்னது இந்த பரிசுத்தாவின் பலத்தில் தான். பின்வாங்கலை, பின்வாங்கலை. நீ ஆவியில் நிரம்புறேன்னு சொல்லிட்டு தேவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் அடியெடுத்து வைக்காம பின்வாங்குறிய மகளே. ஏன் இந்த சபைக்கு கூடி வர்றதுலேயே பின்வாங்குற? இப்போ ஏன் நியாயத்தை கேளுன்னு ஏசு நிற்கிறாரு. நீ ஓ நியாயத்தை கொண்டு ஆண்டுட்ட வைய. எத்தனை பேர் உங்கள் நியாயத்தை வைக்க போகிறீங்க? அல்லது இயேசு நியாயத்துக்குள்ளே எத்தனை பேர் மறைஞ்சிக்க போகிறீங்க?
இயேசுவ நியாயம் இருக்குல்ல, உனக்காக நான் மரித்தேன், நீ எனக்காக என்ன செய்தாய், உன் பாவங்களையும் பாவத்தின் தண்டனையும் நான் ஏற்றேன், நீ எனக்காக என்ன செய்தாய், உனக்காக மறித்து உயிர்த்தெழுந்து உங்களுடைய வாழணும்னு வந்தேனே, நீ என்ன வாழ விடாம என்னை வச்சு உன்னை வச்சு வாழ வைக்க வந்தியே, என்னை கடுக அப்படியே உள்ளே போட்டு பூட்டி வச்சிருக்கேன், என்னை பேசக்கூட விட மாட்டேன், உங்கூட பேசுற கூட என்னை அனுமதிக்க மாட்டேன். இதான ஓநாயம். மக்களே, நியாயத்தை கேளுங்க. தேவனுக்கும் ஒரு வழக்கு இருக்குது, இயேசுநாதருக்கும் ஒரு வழக்கு இருக்குது, உனக்கும் ஒரு வழக்கு இருக்குது. அவன் உன் நிமித்தமாக தான் கோர்ட்டில் வந்து நிற்கிறார், இப்போ என்கிட்ட வந்து நிற்கிறார். இந்த வழக்கு என்ன சொல்ல போகிற, மகனே உன்னை கம்பெனிக்கு அனுப்புறதுக்காக நான் ஜீவனை கொடுத்தேன், இதுக்கு நல்ல ஒரு கம்பெனி வச்சு கொடுத்துட்டு நான் பாடி ஜமனு பறந்து போயிருப்பேனே, ஒரு வார்த்தை சொன்னால் உனக்கு சூப்பர் கம்பெனியில் எழும்பியிருக்கும். நம்மகளே, உனக்கு பணம் கொடுக்கணும் நான் ஜீவனை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே, உனக்கு வேலை கொடுக்கணும் நான் ஜீவனை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே, நான் ஜீவனை கொடுத்தது இன்னைக்கு உன் கூட நிரந்தரமாக தங்கி இருந்து உன்னோடு கூட வாழும்படிக்குத்தான். ஹல்லேலூயா, இதுதான் என் நீதி. எத்தனை பேர் இன்னைக்கு இந்த நீதியை ஏற்றுக்கிறீங்க? ஆண்டவரே, இந்த நிமிஷம் முதல் என்னுடைய நீதியெல்லாம் தள்ளுறையா, நான் குறையுள்ள மனுஷன், நான் குறையுள்ள மனுஷன், இப்போ ஆண்டவரே உங்களை நான் ஏற்றுக்கிட்டேன், இனிமேல் என் வாழ்க்கையை சாகடிச்சு நீங்கள் என்னில் வாழும்படி என்னை விட்டு கொடுக்குறையா, நீங்கள் என்னிலே வாழணும் கருத்தாக சொல்கிறேன். ஆவியானவரே உங்கள் ஆசை நிறைவேறணும், ஆவியானவரே உங்கள் செய்கைகள் என் கையில் நடக்கணும், என் காலில் நடக்கணும், உங்கள் திட்டங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேறணும், என்னை ஒப்பு கொடுக்குறையா, நீங்கள் என்னை கொண்டு ஆண்டவரே செய்யுங்க. அன்றைக்கு யோசுவான்னு ஒரு சின்ன பையன் இருந்தான், அவன் யோசுவ மோசை கூட இருந்து அவர் கூடவே இருந்து அவருக்கு துணிமணி துவைச்சு கொடுத்து அவருக்கு தண்ணி எடுத்து கொடுத்து அவர் பின்னாடியே போயிட்டுருக்கிற ஒரு அது என்ன கூஜா, யோசுவா மோசைக்கு கூஜா தூக்குறவர். மோசையை மறித்த உடனே யோசுவாவை கூப்பிட்டு நீ தாண்டா மோசையின் சாணத்தில் இருக்கணும்னார். அவன் நடுங்கி கலங்கி ஆண்டவரே என்னை ஆளை விடுங்கப்பா, நான் பயப்படாதே, நான் அவன் கூட இருக்கிறேன்னாரு. நீ போல இப்போ பயந்து பின்னாடி என்ன ஆளை விடுங்கப்பா, நான் மாட்டுக்கு ஸ்கூலில் போய் டீச்சர் வேலையை பார்த்துட்டு கரெக்டாக போய் வீட்டு வந்துடுறேன்ப்பான்றேன், அப்படி பயந்து ஓடிட்டு இருக்கீங்களே, அவங்கள பார்த்தா சொல்கிறேன் பயப்படாதே நான் அவன் கூட இருக்கிறேன், வா மோசே கூட இருந்தது போல் அவன் கூட இருப்பேன் அப்படின்னாரு. அல்லேலூயா, எத்தனை பேர் இந்த வார்த்தையும் நம்பி மோசை கூட இருந்தது போல இன்னைக்கு என் கூட இருக்க தேவன் பிராமிஸ் பண்ணுகிறாரு, என்னை கொண்டு அவன் பெரிய காரியங்களை செய்ய போறாருன்னு சொல்லி வருவீங்கண்ணா, ஆமீன். அப்போ மோசிட்டு சொல்லாரு, நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னார். நீங்கள் யாத்திரை மோசை இல்லை, யோசுவாவின் புஸ்தகத்தில் 2:7 படிச்சிங்கன்னா, நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அப்போ யோசுவா இப்படி சொல்லார், யோசுவா கிட்ட ஆண்டவர் ஒன்றும் சொல்லலை கவனிங்க, யோசுவா சொல்கிறா ஆசாரியனை பரிசுத்தப்படுத்து உடன்படிக்கை வெட்டி தூக்கி யோர்தானில் போய் கால் வை, யோர்தான் அப்படியே பின்னிட்டு நின்றது நல்லா, ஆண்டவர் மகிமைப்படுத்துவேன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் 4:14 நினைக்கிறேன், அதில் கர்த்தர் மகிமைப்படுத்துவேன் என்று சொன்ன இடத்துல யோசுவாவை கர்த்தர் மகிமைப்படுத்தி காட்டினார், யோர்தானை பின்னிட்டு திரும்ப பண்ணி மகிமைப்படுத்தி காட்டினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஜனங்கள் சொல்கிறாங்க, ஆமீன், கர்த்தர் மோசையோடு கூட இருந்தது போலேயே யோசுவா கூட இருக்கிறார், நாங்கள் யோசுவா என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவோம் என்று சொன்னாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் சொல்வீங்களா? எத்தனை பேர் ஆண்டவரே நீங்கள் என்ன எங்கே கொண்டு போனாலும் நான் வர்றேன், என்ன செய்கிறதுனாலும் செய்யுங்கப்பா, என்னை கொண்டு என்ன செய்கிறதுனாலும் செய்யுங்க, நிச்சயமாக என்னை மேன்மைப்படுத்துவீங்க, என்னை வெக்கப்பட விட மாட்டீங்க, என்னை மகிமைப்படுத்தியே தீர்வீங்க, நான் வெக்கப்பட்டு போவதில்லை, பார்வோன் வேணா வெக்கப்படலாம், எனக்கு எதிராக எழும்பி இருக்கிற மனுஷர்கள் வேணா வெக்கப்படலாம், இப்போ நீர் என்னை நடத்தும்படிக்கு என் விருப்பத்தின்படி என் குடும்பத்தை நடத்துங்கன்னு சொல்ல, உங்கள் விருப்பத்தின்படி என் குடும்பத்தை நடத்துங்கப்பா ஆண்டவரே, உங்கள் திட்டத்தின்படி என் குடும்பத்தை நடத்துங்கப்பா ஆண்டவரே, உங்கள் யோசனையின்படி என் குடும்பத்தை நடத்துங்கப்பா ஆண்டவரே, உங்கள் வழிகளில் என் பிள்ளையை வழி நடத்துங்கப்பா என்று மட்டும் கர்த்தருடைய கரத்தில் கொடுத்துப்பார்.
கர்த்தர் அநாதி தேவன், அநாதி சிநேகத்தினால் சிநேகித்து அவருடைய கருணித்தினால் எழுத்து பெரிய காரியங்களை செய்வார். நாம் எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம்.